ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜநிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. இந்த 22வது திருப்பாவை பாசுரமான அங்கன்மா ஞாலத்து அரசரிலே அனன்யார்க சேஷத்துவத்தினுடைய பெருமைகளை காட்டியிருக்கிறாள் ஸ்ரீ ஆண்டாள். இப்போ அனன்யார்க சேஷத்துவம்னா என்ன? அடியன் அனன்யார்க சேஷபூத்தனாக இருக்கேன்னு சொல்கிறான்மே அப்படின்னா என்ன? அதாவது பூதம், பூதம்னா சரீரம், க்ஷேத்திரம். அந்த சரீரத்துக்குள் வசிப்பவன் யாரு? ஜீவாத்மா. வர்த்திப்பவன் ஜீவாத்மா. அப்போது அந்த பூதன், பூதத்துக்குள்ளே வர்த்திக்கிற ஆத்மா பூதன். இப்போ க்ஷேத்திரமாகிய சரீரத்துக்குள்ளே வர்த்திக்கின்ற ஆத்மா க்ஷேத்திரஜன். சரீரத்துக்குள்ளே இருக்கிறதுனால சரீரின்னு அவனுக்கு பேர். இப்படி எது வேணால் சொல்லலாம். இந்த பூதன்னா இப்போ ஜீவாத்மான எடுத்தா அந்த பூதன், அவன் சுதந்திரன் இல்லை, அவன் பரதந்திரன். அதனாலே அவன் அடிமைப்பட்டவன், சேஷபூதன். அந்த சேஷபூதன் சகல யோகிதைகளையும் உடையவன், அதனாலே அருக சேஷபூதன். அப்புறம் அப்படி என்ன அருகது அப்படின்னா, யாருக்கிடத்திலே இவன்னா, அந்யர்களிடத்திலே, மற்றவர்களிடத்திலே. அனன்யன்னா மற்றவர்களிடம் இல்லாமல் அந்த எம்பெருமான் ஒருவனிடத்திலேயே, ஒருவனுக்கே தாம் அடிமைப்பட்டவன்னு எவன் நினைக்கிறானோ, எம்பெருமானை தவிர வேறு எவருக்கும் நான் அடிமைப்பட்டவனில்லை அப்படிங்கிறத எவன் நினைக்கிறானோ அவன்தான் அனன்யார்க சேஷபூதன்னு சொல்கிறான். இப்போ இந்த அனன்யார்க சேஷபூதனானவன் இந்த பாசுரத்திலே பிரதிபாதிக்கப்படுகிறான். அது எப்படிங்கிறத பார்ப்போம். அங்கண்மாயாலத்து அரசர் அம் கண்ணுன்னா, அம்னா அழகிய, கண்ணுனா நேத்திரம், அம் கண்ணுன்னா அழகியதான கண்களை கொண்டவன் அர்த்தம். இப்போ இந்த இடத்துல கண்ணுன்னு சொல்லிருக்கிறது ஒரு உபலக்ஷணம். அந்த உபலக்ஷணத்தினாலே என்ன ஆறுதுன்னா, இதர 9 இந்திரியங்களையும் அதனால் சொன்னதாக ஆகும். இப்போ நமக்கு வாகாதி இந்திரியங்கள் 10 இருக்குது, மனசுவே சேர்த்துங்கோ 11. இப்போ இந்த புலன்களை எதனாலே சொன்னதாகும்னா, இப்போ கண்ணை சொன்னதுனாலேயே மற்ற எல்லா புலன்களையும் அங்கே நாம் சொல்லதாக கொள்ள வேணும். இந்த மாதிரி ஒன்றை சொல்லிட்டு மற்றத்தையும் அதே மாதிரி வச்சுக்கணும்னு சொல்கிறது இருக்கே, அதுக்கு உபலக்ஷணம்னு பேர். அதாவது இப்போ நம்ம சாஸ்திரங்களில் அந்த உபலக்ஷணம்னா என்னன்னு விவரிச்சிருக்கு.
அது மாதிரி இப்போது ஒரு லட்சியம் அதை தெரிஞ்சுக்கணும், அதை லட்சணத்து மூலம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போது அந்த லட்சணங்கிறது என்ன? ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தின் மூலமாக அது தெரிஞ்சுக்கிறோம். இப்போது ஒருத்தன் அட்ரஸ் கேட்டு வர வரும்போது கிருஷ்ணமாச்சாரியா எது அப்படின்னு கேட்குறார். அப்போது அந்த தெருமுனையிலே இருக்கிறவர் அதோ அந்த மதில் மேலே ஒரு காக்கா உட்காண்டிருக்கு பாருங்கோ, அந்த அந்தான்றார். இப்போது உபலக்ஷணம்னா அதுலேயே அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இவன் கிட்டே வரும்போது இவனுக்கு பயந்துக்கிண்டு அந்த காக்கா ஓடி அது பறந்து போட்டிருக்கும். ஆனாலும் அந்த வீட்டை தெரிஞ்சுனுட்டான், அதனால் அந்த வீட்டுக்கு போனான் இல்லையா. இதுவே நல்ல இது லட்சணமாக இதுவா, இந்த தெருவிலேயே இருக்கிற ஒரே மாடி வீடு இது இல்லையா, அந்த தேக்கங்கதவு போட்டிருக்கே அந்த வீடு, அந்த பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்கே அந்த வீடுன்னு சொன்னால் அது மாறாதது. அதனால் இவனுக்கு அது இது. இப்போ உபலட்சணமாக அந்த காக்கா உட்காண்ட்ருக்கு பாருன்னு சொன்னால் இவன் போகிறதுக்குள்ளேயே அந்த காக்கா போயிடும். அதனால் அது நம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அது நமக்கு இதாக இருக்கணும், அதனாலே அது உபலக்ஷணம்னு சொன்னான். இதுக்கு நம்ம பூர்வாச்சாரியால் நிறைய உதாரணங்கள், நமக்கெல்லாம் தெரிஞ்ச உதாரணம் அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வன்னு பாஷ்யக்காரர் சொன்னார். அப்போது ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தானா, மற்ற திவ்ய தேசங்களுக்கு இல்லையானா, ஸ்ரீரங்கம் உபலக்ஷணமாக சொல்லப்பட்டது, மற்ற திவ்ய தேசங்களும் அது அங்கே தான் இருக்கணும் இல்லை. இப்போ நமக்கு ஒரு கோயிலே இல்லை, அந்த மாதிரி இடத்துல கூட இருக்கும் எத்தனையோ ஊரில். அப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் என்ன பண்ணுறது? அப்போ கோயில் இல்லை ஊர்லேயே குடியிருக்க வேணான்னு சொன்னால் முடியும். அது மாதிரி அப்போ நம்மே அங்கேயே ஏதோ ஒரு பெருமாள் இருப்பாரோனும் அந்த பெருமாளை. அதான் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை என்னும்னார் அமுதனார். இப்படி நம்ம இருக்கிற இடத்துலையே கோயில் திருமலை பெருமாள் கோயில் எல்லாம் அதுதான் அபிஷேக வேண்டித்தான் அப்படின்னு இந்த உபலக்ஷணங்களை சொல்கிறதுக்கு இப்படி சொல்வா பெரியவா. மாஞாலம், மானா மகத்து, ரொம்ப பெருசான சிறந்ததானன்னு அர்த்தம். ஞாலம்னா உலகம், அதாவது பெரியதான உலகம். இப்போது இந்திரியம் பிராணவாயு இவற்றுடன் கூடியதான பிராகிருதமான இது நமது சரீரம், இது நமக்கு போக்கியமாக இருக்கிறதுனாலே பெரியது, அதனாலே சிறந்தது. நம் புலன்களிலே கண் பிரதானம். ஆண்டாளும் மையிட்டு எழுதவும் இந்த கண்ணை பற்றி தானே சொன்னால். ஆழ்வார்களும் கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உடலும் ஐங்கருவி கண்ட சிற்றின்பம்னாரே, அந்த மாதிரி இந்த மா ஞாலமானது நமது இந்திரியங்களுடன் கூடிய சரீரம். அரசர் சரீரத்திலே வசிக்கின்ற ஜீவாத்மா எம்பெருமானை அறிவில்லையானால் நமது பத்து இந்திரியங்களும் ராட்சசர்களே. எப்படி ராவணனுக்கு பத்து தலையோ, அந்த மாதிரி நம்மளுடைய ஞானேந்திரியங்களஞ்சு கர்மேந்திரியங்களஞ்சு இந்த ரெண்டும் அந்த ராவணனுடைய ராட்சசனுக்கு எப்படி பத்து தலை இருந்ததோ அந்த பத்து தலக மாதிரி நம் ஆத்மாவானது மனசுங்கிற கடிவாளத்தினாலே அந்த ராட்சசன் போன்றதான பத்து இந்திரியங்களை அடக்கி ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சால் அவன் ஞானி. இந்த சரீரம் கிரமேண அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு போய் கடைசியில் ஒன்றுமே இல்லாதாயிடுறது. ஆத்மாவுக்கு நாசம் இல்லை, சரீரம்தான் நாசமடைகிறது. அதனாலே இந்த என்னதான் நாம் பார்த்துக்கொண்டாலும் அழிய போகிற சரீரத்துக்கு அடிமைப்படாமல் நாம் ஆத்மாவுக்கு அடிமைப்பட வேணும், அதுதான் ரொம்ப வசதியானது. அதனால் சரீரத்திலே ஆசை வைக்கப்படாது, ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கான ஆசையை வைக்க வேணும். இப்போது நாம் எல்லாருமே
இந்த சரீரத்திலே ஆசை கொண்டவர்கள் மொத்தம் படிக்கிற காலத்தில் அவனுக்கு அவ்வளவு மெச்சூரிட்டி அப்போ இருக்காது சின்ன வயசில், அதனால் இந்த காலக்ஷேபாதிகள்லாம் போனால் புரியாது. படிக்கணுங்கிறது முக்கியமானது, அதனால் அவன் படிக்கிற காலத்தில் அந்த பேரண்ட்ஸுக்கு அவள் தான் இவனுக்கு அவளை சார்ந்து இவன் இருந்தான், இவன் டிபெண்ட்டாக இருந்தான். அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடைச்சிது, நல்ல கை நிறைய சம்பளம் சம்பாத்தியம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணான், குழந்தை குட்டிகளை பார்த்துக்கிட்டான். இப்படி இந்த அத்தியாத்ம விஷயத்தை சொல்லி கொடுக்குற ஆச்சாரியர்கள் பக்கமே திரும்பாத இருக்கான். இன்றைக்கி 100க்கு 99 பேர் இப்படி தான் இருக்கா. இது இது மாறணும், இது ரொம்ப துர்தசை. இது இதில் இந்த ஆத்மாவுக்கு நாசம் இல்லை, சரீரம்தான் நாசம் அடைகிறதுன்னு நினச்சா அந்த சரீர போஷணத்துக்காக நாம் ஒரு வியாபாரமும் பண்ண மாட்டோம். அதாவது அதுக்காக அந்த சரீரத்தை போஷிப்பதற்கான எந்த ஒரு முயற்சியும் நாம் பண்ண மாட்டோம். இந்த 60 வயசுக்கு மேலே தான் அவனுக்கு கொஞ்சம் மனசில் ஞானோதயம் வருது. நாம் சின்ன வயசில் ஏதோ படிக்கணும் படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும் படிக்கணும்னு படித்தோம். நல்ல வேலையும் கிடைச்சிது, கை நிறையா சம்பளமும் கிடைச்சிது. அதுக்கப்புறமும் பெருமாள் பக்கம் வந்தோமா, இந்த அத்தியாத்ம சாஸ்திர பக்கம் வந்தோமா? இல்லையே. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருந்து ஊரெல்லாம் சுற்றி குழந்தைகளை வச்சு, அப்புறம் ஐயோ அந்த குழந்தைகளுக்கு படிக்க வைக்கணுமே இது வைக்கணுமேன்னு அதுக்கு எல்கேஜி கியூவில் 2 நாள் முன்னாடியே போய் நின்று, இப்படியெல்லாம் நாம் நம்மளுடைய குடும்பத்து நமக்கும் நம்ம குடும்பத்துக்குமே நாம் பாடுபட்டுருந்தோமே தவிர எம்பெருமான்னு ஒத்துன்னு இருக்கான்னு நினைக்கல. ரிட்டையர் ஆயாச்சு, செய்யறதுக்கு ஒரு வேலையும் இல்லை. இவனை டிபெண்ட்டாக யாரும் கிடையாது. ஏன்னா பிள்ளைக்கு சிறகு முளைச்சி போச்சு, அவனே சம்பாதிக்கிறான், அவன் குடும்பத்தை அவங்க பார்த்திக்கிறான். அதனால் இவருக்கு அவனுக்கு இவரையும் சேர்த்து காப்பாற்றுற அளவுக்கு அவனுக்கு சக்தி இருக்குது. அதனால் இவருக்கு அதில் அவசியம் இல்லை. அப்போ தான் ஐயோ இத்தனை நாள் நாம் இந்த நல்ல சத்விஷயங்கள்லாம் கிரகிச்சிக்காமல் பாழாக போயிட்டோமே, இந்த லௌகீகமான விஷயங்கள்லையே தேடி தேடி நம்மளது போயிட்டோமேன்னா. அதான் சொன்னார் அஸ்மதாச்சாரியன், காலக்ஷேபத்துக்கு யாரா அதிகாரின்னா அந்த 60+ நடக்க முடியாது, நடந்துருவான். காலை முடிச்சுன்னு உட்கார முடியாது, உட்காந்தா அந்த 2 பேர் தூக்கி விடணும். இந்த மாதிரியான ஸ்திதி. காலக்ஷேபத்துக்கு யார் அதிகாரின்னா கை கால் சொன்ன பேச்சு கேட்கப்படாது, கண்ணு தெரியப்படாது, காது கேட்கப்படாது. அப்போ தான் அவனுக்கு இந்த பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆத்ம விஷயத்தை அதிகரிக்கணுங்கிற புத்தி எப்போ வருது, 60+ தான் வருது. அந்த மாதிரி இருக்காமல் நம்ம சரீரத்தின் மேலுள்ள அபிமானத்தை தொலைத்து ஆத்மாவின் மேல் இருக்கிற அபிமானத்தை இன்னும் அதிகமாக்கிக்கணும், அதில் தான் அபிமானம் வைக்கணும். இதை சரீரத்தின் மேல் உள்ளதான அபிமானம் தொலைஞ்சா ஆத்மாவின் மேலே தானா ஆசை வரும். முதுகு பற்றி கைத்தளத்தால் முன்னொரு கோலூன்னி விதிர் விதித்து கண் சுழன்னு மேற்கிளை கொண்டு இருமி இதுவென்னப்பர் மூத்தவாரென்னு இளையவர் ஏசா முன்னம் மது உண் வண்டு பண்கள் பாடும் பதறி வணங்குதுமேனு. பெரிய திருமொழியில் அத்தி அற்புதமாக முதலாம் திருமுதிலேயே கலியனுடைய திருவாக்கு. அதனால் இளமையில் ஆழ்வாரும் சொன்னார், கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம்னார் நம் ஆழ்வார். அந்த மாதிரி இளமையிலேயே இதெல்லாம் பண்ணணும், அப்போ தான் அது பசுமரத்தாணி மாதிரி பதியும். நான் 60+ போய் கால்சேபம் வாங்கினா அங்கே ஆத்மா ஆத்மா நான் ஆச்சாரியன் சொன்னால் ஒன்றும் புரியாது, தூக்கம்தான் வரும். அதனால்
அதை இளமைகளுக்கு முன்னையே இது பண்ணணும். முதுகு பற்றி கைத்தளத்தால் முன்னோர் கோல் ஊன்னி அப்படியே முதுகு கூன் வளைஞ்சு கொடுத்து அது எங்கே பேலன்ஸ் இல்லாத கீழ் வந்துடுறான். அதுக்காக என்ன பண்ணால், கையில் ஒரு ஸ்டிக்கை வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுருந்தான், அந்த இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பத்ரி மலையில் ஏற முடியுமா அவனால்? விதிர் விதித்து கண் சுழன்னு மேற்கிளை கொண்டு இரும்பி லொக்கு லொக்குன்னு எப்போ பாரு இரும்பின்னு இருக்கான். அவா என்ன பெருசு எங்கள் தாத்தா அப்படின்னு ஒரு திரஸ்காரமாக சொல்லிட்டு போகிறா. அப்போ இளையவரை ஏசா முன்னம் வையறத்துக்கு முன்னால் மதுவுன் பண்டுபாடும் பண்பாடும் வதறி வணங்குதுமே, அந்த பத்ரிகாசிரமத்தில் போய் எம்பெருமானை நம் கை காலெல்லாம் கெட்டி முட்டியே இளமையாக இருக்கும்போதே பண்ணணும், இதுதான் கிளருடைய இளமை கெடுவதன் முன்னம். அங்கே வளருளி மாயோன் மருவிய கோயிலினர் அந்த திருமாலூரின் ஜோலைமலையை, பெரியாழ்வார் தன்னுடைய ஆசைவாய் என்கிற அந்த பதிகத்தில் அது ஒன்று ஒன்று நம்ம பார்த்தா சாகரத்துக்கு முன்னால் மனுஷனுக்கு எப்போ இப்படிலாம் வரும், பயமாக இருக்கும், ஐயோ இப்படி இல்லாமான்னு. அதனால் அந்த ஆசைவாயை பார்த்தா தான் மனுஷனுக்கு இந்த உலகப்பற்றில் இருக்கிற ஆசை தானாக ஒழியும். அதனால் அடியே நீங்கள் எல்லோரையும் என்ன பிரார்த்திக்கிறேன்னா, அட்லீஸ்ட் ஒரு தரமாவது அந்த ஆசைவாய் பதியத்தை முழுக்க படிங்கோ. அதில் அந்த அர்த்த புஸ்தகம் இருந்தால் அந்த பாசுரங்களுக்கு பாருங்கோ, இல்லைன்னா கவலை இல்லை, தமிழ் தானே, கொஞ்சம் ரொம்ப அதனுடைய விளக்கம் வேணாம் தெரியாத தவிர ஒரு சமுதாயமான அர்த்தம் நம்ம மனசுலேயே நிச்சயம் படும். அதை அந்த ஆசைவாய் பதியத்தில் சொல்றார், வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப வார்ந்த நீர்க்குழி கண்கள், தாயொரு பக்கம் தந்தையொரு பக்கம் தாரமும் ஒரு பக்கம் அலற்ற, தீ ஒரு பக்கம் சேர்வதன் முன்னம் செங்கண்மாலொடும் சிக்கன சுற்றமாய், ஒரு பக்கம் நிற்கவல்லார்க்கு அறவதண்டத்தில் உய்யலுமாமேனர். இப்போ என்ன இதே மாதிரி தான், இப்போ நம்ம என்ன அது அப்படியே அதை பிரதிபலிக்கிறார். என்ன, தாயே தந்தை என்றும் தாரமே இளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன்னாரோனோ, திருவேங்கட முடியான்ட்ட போய் பெரிய திருமொழியில் இந்த மாதிரி அப்பா அம்மா அதுக்கப்புறம் என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகள் உற்றார் உறவினர் இப்படி பண்ணி 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 பண்ணியே பாடா போட்டோம். பட்டர் அஷ்டஸ்லோகிலே வளரலாம் ஆபாச பந்துக்கள்ன்றார். இன்னொருபடி மேலே போட்டார் திருமங்கையாழ்வார், இதெல்லாம் கிரானிக்கல் டிசீஸ்னு விட்டார். தாயே தந்தை என்னும் தாழ்மே கிளை மக்கள் என்றும் நோயின் விட்டார், வியாதியும் விட்டார். அப்படி இதுலேருந்து மீண்டு வரணும். ஓ மனைவி, அவளும் நம்மளை பொருள் ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு தஞ்சமில்லைங்கிறது சாஸ்திரம் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்கிறது. நம்மளுடைய வாழ்க்கை இருக்க அது ஒரு ரயில் பயணம் மாதிரி. இப்போ மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் டெல்லி போகிறா, என்ன பண்ணுறா, சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கி அங்கே போய் நியூ டெல்லியில் இறங்கணும். அப்போது அந்த யாரோ நம்ம பக்கத்தில் இன்னொரு குடும்பம் வந்திருக்கு, நம்மளை மாதிரி அவளும் ஐயங்கார்னே வச்சுப்போம். அப்போது அது கொஞ்சம் தூரம் போனவுடனே இவாளுக்கு காஃபி சாப்பிட்ணுன்னு தோன்றுறது. அதில் இவாளையும் இப்போ கொஞ்சம் பேசி பரிச்சரியம் ஆகிடுதா, அதனால் என்ன பண்ணுறார், அவள் அம்டியா முண்டாட்டி குழந்த, இவாளும் அம்டியா முண்டே குழந்த, அதனால் ஒரு ஆறு காஃபி வாங்கிட்டு வர்றார் ஒரு ஸ்டேஷனில். அப்புறம் வேண்டாம் வேண்டான்னு மாதிரி சொல்கிறார், அப்புறம் சாப்பிட்றார். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் போய் இன்னொரு இதில், இப்போது அவர் வாங்கி கொடுத்தாரோனோ அதுக்கு பதில் நாம் வாங்கி கொடுப்போன்னு இவர் இன்னொரு ஆறு காஃபி வாங்கிட்டு எல்லாருக்கும் சாப்பிட்றா. அப்புறம் சாப்பாட்டு வேலை வர்றது,
அதில் நான் இட்லி உணர்ந்திருக்கேன், புளியோரை உணர்ந்திருக்கேன்னார். நான் மோர்ஞா உணர்ந்திருக்கேன், இது உணர்ந்திருக்கேன்னு ரெண்டு பேரும் ஒன்று ஒருத்தர் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிண்டா. இப்போ இந்த மாதிரி இந்த டெல்லி போகிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அனுசரணையாகவும் ரொம்ப இதாகவும் இருந்தா. அப்புறம் டெல்லியில் இறங்கினே இவா பாட்டுக்கு இவா வழியில் போனால், அவா பாட்டுக்கு அவா வழியில் போனால். நம்ம வாழ்க்கைங்கிறதும் இந்த ரயில் ஸ்னேகம் மாதிரி தான். இந்த அப்பா அம்மா பொண்டாட்டி புள்ள இதெல்லாம் இந்த ரயில் ஸ்னேகத்தில் வர பேசஞ்சர்ஸ் மாதிரி தான். இத்தனை நாம் நன்னா தெரிஞ்சுனுட்டோம்னா பற்றற்றதான வாழ்க்கையை வாழலாம். அதனால் பிள்ளைய ஒதுக்குங்கோ ஆம்பாள் விட்டுடுங்கன்னு சொல்ல வரல சாஸ்திரம். அவளோடய இருந்துக்கணும், ஆனால் பற்று இல்லாம. அது எப்படி சுவாமி, அவளோடையே இருந்து பற்று இல்லாமல் எப்படி இருக்க முடியும்னா, அதுக்கு நம்ம ஆச்சாரியால் தாமரை உதாரணமாக காட்டுறா. இந்த தண்ணி மேலேயே இருக்குது அந்த தாமரை, அந்த தாமரை மேலே கொஞ்சம் தண்ணி விடுங்கோ, அது தண்ணியோடு சேர்றதா அப்படியே அது அந்த தண்ணி தனியாக தெரிகிறதா தாமரையில், அந்த மாதிரி அது சேராது, தாமரையோடு ஒட்டாது. அந்த மாதிரி தாமரையை தண்ணியில் இருக்கிற தாமரை இலை மாதிரி நம்முடைய சம்சார வாழ்க்கையை நாம் அமைச்சுன்னுட்டோம்னா பற்று என்பது தானாக விலகும். அதுக்கப்புறம் இந்த இத்தனையும் தினம் தினம் நம் வாழ்க்கையில் பார்த்தும் கூட இந்த சரீரத்தின் மேலே இருக்கிற ஆசை நம்மளை விடுறதே இல்லை. நமக்கு ஏன் நோய் வருகிறது, நமக்கு ஏன் ஒரு கஷ்டம் வருது, துக்கம் ஏன் வருது அப்படின்னா, அது நாம் முன்ன பண்ண பாபத்தினாலே வருதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ சுகம் வந்துன்னா நல்லது பண்ணியிருந்தால் சுகம் வரப்போகிறது, நம்ம பிராரப்தம் கெட்டதாக இருந்ததுன்னா நமக்கு தீமை வரப்போகிறது. எம்பெருமான் ஒன்றும் கொடுத்துள்ள தீதும் நன்றும் பிறதரவாரான்னு சொல்கிற மாதிரி அது நாம் பண்ணதினுடைய பலனாக நாம் அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். இப்போது நாம் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னா, கஷ்டந்தானே வரட்டும், அடியன் முன்னால் பண்ணுற பாபம் கழியிறதோனோ, பாபம் கழிய கழிய தானே வைகுண்டம் கிடைக்கும் சீக்கிரம். அதனால் அப்பாடா இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன்னா அந்த பாபம் கழிஞ்சு போச்சு. அப்போது பாபத்தை அனுபவிச்சு கழிக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது, பாபத்தையோ புண்ணியத்தையோ. அப்போ அதை அனுபவிச்சிடும். இப்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டம் வந்தாலும் சரி சுகம் வந்தாலும் சரி, ரெண்டையும் ஒரே பாவனையோடு பார்க்கணும். கஷ்டம் வந்தால் ஐயோன்னு தள்ளக வச்சு இடிஞ்சுன்னு உட்கார்றதோ, அது சுகம் வரும்போது நல்லது வரும்போது தலைகால் திரியாக கூத்தாடுறதும் இல்லாமல், சுகம் வந்தாலும் இது துக்கம் வந்தாலும் என்ன, நான் என்ன பிரார்த்தம் பண்ணிருக்கணும் அத்தானே எனக்கு வரப்போகிறது, இது அழுதா தீந்துடப்படுறதா, இல்லை இதான் ஆகப்படுறதா, எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அது பாட்டுக்கு அது நம்ம பாட்டுக்கு அதை தாங்கிகிண்டு வாழ்க்கையை நடத்திட்டு போகணும். அதுதான் நமக்கு அந்த பற்றற்றதான ஒரு நிலைமை. இப்படி இந்த ஆசையை சரீரத்து மேலேயும் இதர உலக விஷயங்களிலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடணும். அது விட முடிகிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் விடணும். அபிமான பங்கமாய் வந்து, இங்கே மூன்று விதமான அபிமானங்களை விட்டு. அப்படின்னா என்ன, அந்த சரீரமே ஆத்மா, தேகாத்ம அபிமானம், சுதந்திர அபிமானம், அப்புறம் அந்யர்ஹசேஷத்துவ அபிமானம், இதெல்லாத்தையும் விட்டுவிட்டு, நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கமிருப்பார் போலே, இந்த மூன்று விதமான அபிமானங்களையும் விட்டுவிட்டு ஆச்சாரியன் திருவடியிலே வந்து, நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல், எம்பெருமான் அந்த பர்யங்காசனம் இருக்கே அதுதான் கட்டில், அது மேலே அந்த ஆதிசேஷனை கட்டிலாக கொண்டு பகவான் உட்காண்டிருக்கார். அந்த பரியங்காசனத்தின் கீழே ஆச்சாரியர்கள் வரிசையாக இருக்கா, சுவாச்சாரியன், பிராச்சாரியன், பூர்வாச்சாரியால்னு இப்படி வரிசையாக கீழே உட்காண்டிருக்கா. அப்படி போகும்போது அந்த முக்தனானவன் வைகுண்டத்தை அடைகிறானா, திருமாமணி மண்டபத்தை கடந்து போய் அந்த
பரியங்காசனத்தில் இருக்கிற அந்த எம்பெருமான் சேவிக்கிறதுக்கு முன்னால் கீழே தன்னுடைய ஆச்சாரியர்கள் இருக்கா. அந்த ஆச்சாரியாளை சேவித்து ரொம்ப பரம கிருதஜனா, இந்த ஆச்சாரியன் மட்டும் அடியனுக்கு இந்த பிரபத்தியை பண்ணி வைக்கலைன்னா இப்படி மோட்சம் அடைகிறதுக்கான இது வந்திருக்குமா அப்படின்னு அந்த ஆச்சாரியன் மேலே மானசீகமாக பக்தியோடு அவன் அந்த ஆச்சாரியனை சேவிக்கிறான். ஆச்சாரியாளுக்கும் சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, அப்பா இந்த இவனுக்கு சரணாகதி பண்ணி வச்சோமே அந்த சரணாகதி பறிச்சுது, என் கிருஷி நம் கிருஷி பலிச்சுதுன்னு ஆச்சாரியாலும் சந்தோஷப்படுறா. அந்த ஆச்சாரியனை பார்த்த சிஷ்யனும் சந்தோஷப்படுறான். அப்போது அங்கே சந்தோஷத்தை தவிர எதுவும் இல்லை. இப்போது நின் பள்ளிக்கட்டில் என் அப்படின்னா அதிலுக்கும் கீழேங்கிற பதம் இருக்குது, அது அதஹாங்கிற அர்த்தத்திலே வரும். அதாவது தான் சுதந்திரன்னோ இந்த சம்சாரமாகிற சரீரத்துக்கு தான் ராஜான்னோ, தன் சொத்து மனைவி மக்கள் அப்படின்னு இதெல்லாம் எவன் விட்டொழிக்கிறானோ. இப்போது ஒருத்தன் நன்னா தூங்குகிறான், தூங்கும்போது அவன் பகவானிடத்திலே போய் சேருகிறான், அதுதான் யோகம்னு சொல்கிறோம். இப்போது அந்த பகவானிடத்தில் அவன் போய் சேர்றானோனோ, அந்த பகவானிடத்தில் சேர்றது தானே. இப்போ அவனுக்கு ஏதாவது தெரியறதோ, என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன இதாக இருந்தாலும் சரி, ஒருத்தனுக்கு இது ஹாஸ்பிட்டலில் பெட்டில் படுத்துட்டு இருக்கிறவங்க கூட நோவுக்காக அவனுக்கு அந்த நோவு தெரியாத அவன் தூங்குறானா இல்லையா? அப்பனால் சந்தோஷம் எல்லாத்தையும் கவலை இது எல்லாத்தையும் அந்த எம்பெருமானுடைய சேர்க்கை இருக்க அது மழுங்கடிச்சுடும். அத்தை சொன்னா வந்து தலைப்பெய்தோ, முக்தானுபவத்தை பெறுவதற்காக சரணாகதியை செய்து கொண்டு வந்திருக்கிறோம், தலைப்பெய்தோம் என்பதனால் வணங்கினோம். இப்படி பிரபன்னர்களான நாங்கள், கிருதகிருத்தியர்களான நாங்கள், பிரபத்தியை செய்து கொண்டு வந்தவர்களான நாங்கள் தேவரீரை நமஸ்கரிக்கின்றோம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுறார். வந்து தலைப்பெய்தோம், கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே. கிங்கிணிங்கிற பதத்துக்கு மறுபடியும்னு அர்த்தம், திரும்பவும்னு அர்த்தம். வாய் செய்தன்னா கூம்பினதான, தாமரை பூ போலேன்னா தாமரை புஷ்பத்தை போன்றது. கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலேன்னா மறுபடியும் கூம்பியதான தாமரை பூ போல இருக்குன்னு சொல்ல வரா. நாங்கள் பிரபத்திக்கு பிறகும் முன் செய்த பாபங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோமே என்று உன் தாமரை போன்ற கண்களை மூடிக்காதே. ரொம்ப திறக்கவும் திறக்காத, திறந்தால் நமக்கு தண்டனை கிடைக்கும், மூண்டான்னா மோட்சம் கிடைக்காது. அதனால் நம்ம மோட்சமும் போனோம், நமக்கு தண்டனையும் வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சமாக திறந்துக்கோ, கொஞ்சமாக முடிக்கோ. நாங்கள் பிரபத்திக்கு முன் என்ன பாபங்களை செஞ்சோமோ அதையே தான் இப்போவும் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா? அதே ஆம்படையா, அதே வீடு, அதே உற்றார் உறவினர்கள், அதே ஆஃபீஸு, அதே பாஸு, ஏதாவது ஒன்று மாற்றம் உண்டோ? நம்ம டெய்லி ரொட்டீன் எப்படியோ அதே தான் இப்போவும். பிரபத்திக்கு முன்னாலேயும் அப்படி தான் இருந்தோம், பிரபத்திக்கு அப்புறமும் இப்படி தான் இருக்கும். இப்போ பிரபத்திக்கு அப்புறம் நம்ம என்னத்தை பாவம், முன்னால் பாவம், இதை பாவம் பண்ணேன், இந்த பாவத்தை பண்ணப்படாதுன்னு என்ன பண்ணணும், ஒன்றும் விடலையே. அப்போது அப்படியே தானே இருக்கும், அந்த பாபத்தை பண்ணி 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 பாபி ஆயிண்டு தானே இருக்கும். அதனால் அப்படி பாபிஷ்டர்களான எங்களை நீ தீவிழி விழித்து எங்களை புசிக்கிடாத, கண்ணை மூடிக்கொண்டு எங்களை கடாட்சிக்காமலும் போகாத. அதனால் கொஞ்சமாக கண்ணை திறந்து, கொஞ்சமாக கண்ணை மூண்டு எங்களை பார்த்த மாதிரியும் பார்க்காத மாதிரியும் அருள்பாலி
எம்மேல் விழியாவோ. எம்பெருமான் ஏன் கண்ணை மூடின்றிருக்கான்னா, நம்ம மேலே இருக்கிற அலாதியான பிரியத்தினால. அவன் பூர்த்தியாக கண்ணை திறந்தான்னா அவன் சர்வஜ்ஞனானால் நம்ம பாபம் அவனுக்கு தெரியும். பாபம் தெரிஞ்சால் உடனே தண்டதரனாக ஆயிடுவான். அதனால் தான் தண்டதரன் ஆகக்கூடாது, அவன் பாபம் தனக்கு தெரியக்கூடாதுன்னு கண்ணை மூண்டானான் பகவான். அப்போது இதுலேருந்து என்ன தெரிகிறது? பிரபன்னன் மேலே அலாதி பிரீத்தி, அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுக்கிரகம் இருக்குதுன்னு தெரிகிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி கொஞ்சம் திறக்கிறது, சிரிச்சிறிதே என் மேல் விழியாகவும்னு இருக்கணும். அதனால் அந்த சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக சிரிச்சிறிதே, நம் பாபங்களை தெரியாதபடியும் தெரிகிறபடியும். அப்போது எப்படின்னா, பாதி கண்ணை மூடின்னு இருக்கிறதுனால நம்ம பாபங்கள் தெரியாது போய்டுறது, பாதி கண்ணை திறந்துட்டு இருக்கிறதுனால இவன் பிரபன்னன் அப்படின்றது தெரிகிறது. அப்போ பிரபன்னனை ரட்சிக்கணுங்கிறதானே எம்பெருமானுடையது, அதனாலேயே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அது எம்பெருமானுடைய கருணையை காட்டுகிறது. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல். திங்கள் நிலவு, குளிர்ச்சி. இப்போது ஆதித்யன் வெளிச்சம், தாபம். அப்போது எங்களுக்கு குளிர்ச்சியும், ரொம்ப குளிர்ச்சியும் வேண்டாம், ரொம்ப தாபமும் வேண்டாம். அந்த எங்களுடைய பாபங்களுக்காக சூரியன் மாதிரி நீ எங்களை சுட்டெரிக்கவும் வேண்டாம், எங்கள் புண்ணியத்துக்காக நீ உள்ளம் குளிர்ந்தும் போக வேண்டாம். அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். இப்படிப்பட்ட பாபத்தை பார்க்காத கண்களை மூடிக்கொண்டு நம் நல்லவற்றை மட்டும் பார்க்கின்ற கண்களை திறந்திருக்கும் அந்த எம்பெருமான். இதுதான் எம்பெருமானுக்கு மட்டும் இல்லை, ஒரு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கும் இந்த லட்சணம் வேணும். இப்போது நம்மளோட நம்ம மற்றவா இருக்கிற சொசைட்டியில் தான் பழகணும். நம்மளை சேர்ந்தவா நெய்பர்ஸ் எல்லாருமே இருக்கா, அது நம்ம சம்பிரதாயம் இல்லை, இதர சம்பிரதாயத்தை சேர்ந்தவா, இதர மதத்தை சேர்ந்தவா, இதர நாட்டை சேர்ந்தவா, இப்படி எத்தனையோ பேரோடு நாம் பழக வேண்டியதான நிர்பந்தம் இன்றைய சூழ்நிலையில் நமக்கு ஏற்படுறது. அப்போ என்ன பண்ணணும்? மற்றவர்களுடைய தோஷங்களை பார்க்காமல் அந்த மற்றவாளுடைய நல்லதை மட்டும் பார்க்க தெரிஞ்சுக்கணும். இப்போது சிரிச்சிறிதே என் மேல் விழியாவோ, அந்த கொஞ்சம் முடி இருக்கிற கண்ணாலே எங்கள் பாபம் தெரியாத போகிறது. கொஞ்சம் திறந்து இருக்கிறதுனால நாங்கள் பண்ண அந்த சுகிருத்தியம் இருக்கே நல்லதான இது, அந்த மாதிரி பிரபத்தியம் பெறானுகளும் பெருமான் இவன் நம்ம சேர்ந்தவன்னு சேர்த்துக்கிறானோ, அந்த மாதிரி ஒரு வைஷ்ணவன் என்ன பண்ணணும்? பிறரிடத்திலே குறை காணக்கூடாது. அதே மாதிரி பிறர் செய்வது நல்லதை ஓடிப்போய் பாராட்டணும். இந்த ரெண்டு குணமும் இருந்ததுன்னா அதுதான் பரம வைஷ்ணவ லட்சணம். எங்கள் மேல் நோக்குதியேல். பிராப்தி விரோதிகளான பாபங்களும் ஞான சங்கோச்சங்க காரணமாக கொண்டு வந்த நாம் பண்ணுறதான பாபமும் எம்பெருமான் நம்மை கடாட்சிப்பதினாலே நீங்கிவிடும். இப்போ நமக்கு எட்டு விதமான பாபம் இருப்பதாக நம் ஆச்சாரியர்கள் பட்டியலிடுகிறார்கள். முதல்து சரீரத்தை ஆத்மாவாக நினைக்கிறது. ரெண்டாவது ஆத்மாவான தன்னை சுதந்திரமாக நினைக்கிறது. மூணாவது இது ரெண்டிலேயும் இல்லை, அடியேன் தேகத்தை காட்டிலும் விலக்ஷணன் வேறுபட்டவன், அதே மாதிரி சுதந்திரன் இல்லை, அடியேன் பரதந்திரன், ரெண்டு இருந்தால் மட்டும் போகாது. அது நான் சிவனுக்கு அடிமை, ஐயப்பனுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு போகாத, அந்த எம்பெருமானை தவிர நான் யாருக்கும் அடிமை அல்ல அப்படின்றதான இருக்கிறது. தன்னை பிறருக்கு அடிமையாக, சுந்தர தெய்வங்களுக்கு அடிமையாக நினைப்பதிருக்கிறது, அது ஒரு பெரிய பாபம். மற்ற உபாயங்கள் மூலம் பகவானை அடைய நினைப்பது அதுவும் பாபம். ஏன் என்ன சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது தானே மற்ற உபாயங்களும், ஏன் பக்தி யோகம் பண்ணால் என்ன தப்பு,
சகர ஊரை கண்டு ஊரை வைஸ்வா நிறைய வித்தைகள்லாம் சுருண்டு போயிருக்கே, ஏன் இப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணால் என்ன தப்பு? பண்ணால் தப்பு இல்லைடா கண்ணா, உன்னால் பண்ண முடியாது. பக்தி யோகத்துக்கு சக்தி இருந்தால் கூட பக்தி உன் பக்கம் போகாதேன்றார் தேசிகன். ஏன்? அது நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த அந்திம ஸ்மிருதி வேணும், அப்புறம் அவன் மரிக்கிறதுக்கு அந்த ஒரு வருஷத்தில் 10.5 மாதம் ஏற்றதில்லை, அந்த 1.5 மாதத்தில் தான் அவனுக்கு வர்றது. இப்படி இருக்கிற காலத்தில் அவனுக்கு உஜ்ஜீவனம் எப்படி ஏற்படும்? அதனால் அது பக்கமே போகாது. மூண்டாலும் அரியதனில் முழ வேண்டா முயல வேண்டா, முன்னமதில் ஆசிதனை விடுகை திண்மை, வேண்டாது சரணறி வேறொரு கூட்டு, வேண்டில் அயனத்திரம்போல் வெளி நிற்கும்னு முன்னையே சொன்னோம். அந்த மாதிரி இந்த பிரபதி போடும் மற்ற உபாயத்தை நாம் நினச்சோம்னா. அதனால் இந்த 8 இதில் 3வது தன்னை அடிமையாக, 4வது மற்ற உபாயங்கள் மூலம் பகவானை நாம் அடைஞ்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறது, 5வது எம்பெருமானை தவிர மற்றவர்களை பந்துக்களாக நினைக்கக்கூடாது, மாதாத்துவமேவ பிதாத்துவமேவன் எம்பெருமானே நமக்கு சர்வவித பந்து அப்படின்னு நினச்சி நோட்டோம்னா அப்போ என்ன ஆம்படி ஆம்பளைகளுக்கெல்லாம் சோறு போட வேண்டாமா, நாம சாப்பிட வேண்டாமா? அதெல்லாம் இல்லை, ஒரு மனசால் இவெல்லாம் ஏதோ ரயில் ஸ்நேகிதம் மாதிரி இந்த பந்துத்துவம் இப்போ நம்ம கடமை, நம்ம கடமைக்காக நம்ம பண்ணுறோம் இல்லையா. இப்போ ஒரு கம்பெனிலேயோ இல்லை ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணுறோம், அந்த ஆஃபீஸில் வேலை பண்ணும்போது அது நம்ம சொந்த வேலையா பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம்? அதனாலே ஒரு பிரத்யுபகாரம் நமக்கு சம்பளம் கிடைக்கிறது, அதனால் பண்ணுறோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த பத்னி புத்திராளுக்காக நாம் உழைச்சி போடுறோம், ஏன் அவள் நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்கா, ஆற்றுக்கு போனால் உப்பு செரிக்கிறா சாகம் போடுறா இதெல்லாம். அப்போது அந்த எப்படி அந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே எம்பெருமானிடத்திலேயும், அவளெல்லாம் பந்துக்களாக நினைக்கிறத காட்டிலும் எம்பெருமானே நினை, எம்பெருமானே பந்துவாக நினச்சுன்னுட்டீங்கன்னா உனக்கு ஒரு ஹானியும் ஏற்படாது. அதுக்கப்புறம் சிற்றின்பங்களிலே தீராத ஆசை கொள்வது, க்ஷுத்ரமான பிரயோஜனாதிகளிலே ஆசையை இழிய பண்ணுவது. இது எல்லாவற்றுக்கும் தான் தாங்கிறதான ஒரு கர்வம், அது 7வதாக சொல்லப்படுறது. இப்போ எல்லாத்துக்கும் தான் தான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கர்வம்னு அர்த்தம் அவனுக்கு, அந்த கர்வம் நானே எல்லாம் அப்படிங்கிறதான கர்வம், அந்த கர்வம் கூடாது, அது ஒரு பெரிய பாபம். இந்த 8 வகையில் அது ஒரு பாபம். அதுக்கப்புறம் 8வதாக பிரம்ம வித்துக்களிடத்திலே அபசாரப்படுறது. இந்த பிரம்ம வித்துக்களிடத்துல அபசாரப்படுறதுன்னா என்னன்னா, அந்த ரொம்ப ஸ்ரீபாஷ்யாதி காலக்ஷேபங்கள் பண்ணவா, கணாந்தர பரியந்தம் இது பண்ணியிருந்தவா, அவளுக்கெல்லாம் அவகிட்ட நம்ம அபசாரியப்படக்கூடாது, அந்த பிரம்மவித்துகளிடத்துல அபசாரப்படப்படாது. இந்த 8ஐயும் பிரபன்னனானவன் அறவே நீக்கி கொள்ள வேணும். நான் பகவத் பாகவத ஆச்சாரிகளுக்கு சேஷன் அப்படின்றதான புத்தியை எப்பொழுதும் நம் மனசிலே இருத்திக்கணும். இந்த 8ஐயும் இப்படி பண்ணினா ஓரளவுக்கு குறைக்க முடியும், பூர்த்தியாக பண்ண முடியாட்டாலும். எங்கள் மேல் சாபமிழிந்து தொண்டைமான் சக்கரவர்த்தி குறும்பருத்த நம்பின்னு இந்த கதையை அந்த இடத்துல சொல்லுவான். அதனால் இங்கே ஒரு தொண்டைமான்னு ஒரு ராஜா இருந்தான், அவன் பெருமாளுக்கு நிறைய இதெல்லாம் பண்ணான், பண்ணி அந்த ராஜா அபரிமிதமான அந்த பெருமாள் மேலேயும் பக்தி உண்டு அவனுக்கு, ஆனால் நிறைய வைரமும் வைடூரியமும் அப்படியே பெருமாளுக்கு இழைச்சி அப்படியே அதை அனுபவித்து அனுபவித்து சேவிப்பான். அப்படி சேவிச்சுட்டு இருக்கும்போது அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி எம்பெருமானுக்கு ஒரு ரத்தன ஹாரத்தை
அத்தி அற்புதமாக ரொம்ப விலை உசந்தது. அதை சமர்ப்பித்து இதை ராஜாவான நம்மளை தவிர மற்றவாளால் சமர்ப்பிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கர்வத்தோடு சமர்ப்பித்தான். அந்த சமயத்தில் பெருமாள் சேவிக்க ஒரு கொசவன் வந்தான். அவன் தினம் என்ன பண்ணுவான், எல்லோரும் என்னென்னவோ பண்ணுறா, என்னால் முடிஞ்சது தினம் மண்ணால் ஒரு புஷ்பம் ரொம்ப வேலைப்பாடோடு பெருமாள் திருவடியில் சேர்க்கறதுக்கு பக்தி சிரத்தையோடு பண்ணுவான். அதை பண்ணி தினம் ஒரு புஷ்பத்தும் ஒரு மண்ணாலான புஷ்பத்தை பண்ணின்னு வந்து எம்பெருமான் திருவடியில் சமர்ப்பிங்கோன்னு அர்ச்சகர்கிட்ட கொடுப்பான். அப்படி நடந்திருந்தது. அந்த வந்தபோது எம்பெருமான் இந்த ராஜாவோட சில சமயம் வார்த்தைகள் கூட சொல்வார், திரும்பி கூட பார்க்கல. இவனுக்கு இந்த கர்வம் வந்த உடனே திரும்பி கூட பார்க்கல. பார்க்கலன்ன உடனே இவனுக்கு ரொம்ப இதாகிடுச்சு, என்ன இத்தனை நாளாக இதெல்லாம் காட்டிலும் சின்ன சின்னதாக இருந்தால் ரொம்ப உகந்தாரே, இன்றைக்கி இவ்வளவு பெரிய ரத்னஹாரத்தை கொண்டுருக்கோம், ரொம்ப விலை இன்னதுன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ மதிப்பு உள்ளது, எம்பெருமான் அதை இது பண்ணலையே என்னன்னு இவர் தன் மனசுக்குள்ளே இது பண்ணுறார். அப்போது எம்பெருமான் அவனுக்கு சொல்கிறார், நீ போய் அந்த குறும்பருத்தை நம்பி இருக்கானே அந்த கொசவன், அவனை போய் பாரு உனக்கு தெரியும்ன்றார். இந்த அப்படி என்ன அவனுக்கு இதுன்னு போகிறார், அவனுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு குடிசையிலே அதுவும் அது வெயில் மழை ரெண்டுமே உள்ளே வந்துடும் அந்த மாதிரி கூரை, அப்படிப்பட்ட குடிசையில் வச்சுன்னு இருக்கான். ஆனால் பக்தியோ அதாவது எம்பெருமான ராஜாவை பார்த்த உடனே ஐயோ ராஜாவே நம்ம மாதிரி அவன் கையும் உடலை காலும் உடலை பாவம் இது பண்ணி, சரி நீ பெருமாளுக்கு என்ன என்ன ஒன்றும் இல்லை, தினம் என் தொழில் மண்பாண்டங்கள் பண்ணுறது, அதனால் மண்ணிலேயே ஒரு புஷ்பத்தை கொண்டுவேன், அந்த புஷ்பத்தை கொண்டு போய் எம்பெருமான் திருவடியில் சமர்ப்பிக்க சொல்வேன், அதை தவிர எனக்கு என்ன தெரியும், எங்கிட்ட இங்கே ராஜா மாதிரி ரத்தனஹாரமாக போட முடியும் அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த முக்குறும்பு அதாவது அந்த கர்வம் இருக்கு பாருங்கோ, அந்த குலதனம் அந்த செல்வச்செருக்கு கல்விச்செருக்கு குலச்செருக்குன்னு கூறத்தாழ்வான கூட இந்த முச்செருக்கும் விட்டவன்னு தான் அந்த ராமானுஷன் உற்றந்தாதியிலே அமுதனாராலே புகழப்படுகிறார். அந்த ஏன்னா அவருக்கு ஆச்சாரியரோனவர். அதனால் இப்போது அப்போ தான் தெரிஞ்சுக்கிண்டு அவனிடத்திலே அவனுடைய நற்குணங்களை இது படிக்கிறதுக்காக அவன் அவங்ககிட்டயே கீழ்ப்படிஞ்சானா அந்த ராஜா செஞ்சு அவனும் சந்தகதி அடைஞ்சாங்கிறது அந்த இடத்துல கதை. அப்போது எங்கள் மேல் சாபம் இழிந்துங்கிறதுனாலே சஞ்சிதம் மற்றும் அனப்யுகுத பிராரப்த கர்மம் இருக்கே அதை கழிக்கணும், எம்பெருமானிடத்திலே அதை தான் பிரார்த்திக்கணும். துளங்கு நீழ்முடி அரசர் தம் குறிசில் தொண்டை மன்னவன் தன் திரல் ஒருவர்க்கு உளங்கொள் அன்பினோடு அருள் கூர்ந்து அங்கொடு நாழிகை ஏழுடன் இருப்ப வளங்கொள் மந்திரம் மற்றவர்க்கு அருளிய செய்தவாறு அடியேன் அறிந்து உலகம் அளந்த பொன்னடியே அடைந்து உய்ந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்மானே. இந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி குறும்பருத்த நம்பி கதை சொன்னோமே, அத்தை இந்த பாசுரத்தில் கலியன் ரொம்ப அழகாக சாயிக்கிறார். அங்கே அந்த அங்கோடு ஏழு நாழிகை ஏழுடன் இருப்பேன், ஏழு நாழிகையிலே நடந்துதான் அது, அதில் அந்த கோவிலில் அந்த இது ஏழு நாழிகை, அதை தான் அந்த ஏழு நாழிகைன்னு அந்த கதை சொல்கிறார். தொண்டை மன்னவன் தந்திரல் தரத்து ஒருவருக்குன்னு அந்த ராஜாவதியும் சொல்லி சொல்கிறார். இப்படி நாம் எங்கள் மேல் சாபம் இழிந்து அந்த சாபத்தை பாபத்தை நாம் போக்கிக்கணும். இந்த பாசுரத்தில் சிரிச்சிறுதேங்கிற பதம் ரொம்ப முக்கியமான பதம். அது சிறியதுங்கிறது ரெண்டை சொல்கிறது, ஒன்று பிரணவமான ஓங்காரம்,
இன்னொன்று நம்மளுடைய ஜீவாத்மா. இந்த ரெண்டும் சின்னது சிறிது, அதனால தான் ரெண்டு தரம் சிரிச்சிறிதேன்னா, கொஞ்சம் கொஞ்சமான சிரிச்சிறிதே. இதில் நம்ம பூர்வாச்சாரியால் அப்படி தான் அதை நிர்வாகம் பண்ணிட்டு போயிருக்கா, அதனால தான் அது அனன்யார்க சேஷத்துவ பூர்த்தியை சொல்கிறதா சொல்லிட்டுருக்கா. இப்போது சாரசாரம்ன்றதான ஒரு சில்ற ரகசிய கிரந்தம், அதில் இந்த பிரணவத்தினுடைய அர்த்தங்களையெல்லாம் விசதமாக சாதித்த நம் சுவாமி தேசிகன் ஒரு தமிழ் பாசுரத்தினால முத்தாய்ப்பாக முடிக்கிறார். அதில் சிலை விசயன் தேரணைய சிறுவேதத்தே, இப்போ வேதம்ங்கிறது ரிக்யஜு சாமாதர்வம், சிறுங்கிறது அதுக்கு முன்னால் பிரணவத்தோடு சேஷிக்குமானோ அது அந்த பிரணவம் சிறு, சிறுவேதம் என்பது பிரணவம், அதனாலே அது சின்னதுன்னு தெரிகிறதா. நளிர் மதிச்சடையனும் நான் முகக்கடவுளுங்கிற பாசுரத்தில் சிறிதுடன் மயங்க ஒரு பொருள் புறப்பாடின்னி முழுவதும் அகப்படக்கரந்தோராலிலை மேல்துவில் வண்டம் பெருமாமாயனை அல்லது மற்றுமோர் தெய்வம் உடமோயாமேன்னு அந்த திருவாசீரத்தில் கடைசியில் நம்மழ்வார் சாயிச்சார். அதனால் அது சிறிதுடன் மயங்க, அது அது சிறிது, ஆத்மா சிறிது, செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்னு எங்கே கிடக்கும்னு சிஷ்யன் கேட்க, அதை அந்த அத்தை தின்னு அங்கேயே கிடக்கும்னு அந்த சிறியதுங்கிறது ஆத்மாங்கிறது அன்றைக்கே நமக்கு சொன்னோம். அதனால் இந்த சிறிச்சிறிதேன்னா பிரணவம் இது. அப்போது இந்த பிரணவத்திலே ஆரம்பித்து அதனுடைய அகார உகார மகாரத்தினுடைய வெளிப்பாடாக வியாக்கியானமாக நமசு நாராயண பதம்லாம் வரதோனோ, அப்போது அந்த திருமந்திரம் நமக்கு கைகூட வேணும். அப்போது திருமந்திரம் கைகூடணும்னா என்ன வழின்னா, அகங்கார மமகாராதிகள் நிவிருத்தியானால் ஒழிய தேகாபிமானம் போகாதுன்னு முதலான இந்த 18 விஷயங்களை நம்ம ஆச்சாரியால் சொல்லிருக்கா. முதல்ல அகங்கார மமகாரிதிகள் நிவிருத்தி ஆனால் ஒழிய தேகாபிமானம் போகாது. இந்த தேகத்து மேலே நாம் வச்சிருக்கிற ஆசை அகங்கார மமகாரம் நம்மளை விட்டு போகலன்னா போகாது. தேகாபிமானம் போனால் ஒழிய ஆத்ம ஞானம் பிறக்காது. இந்த அகங்காரம் மமகாரம் இதை தான் ஆழ்வார் திருவாய்மொழி 2வது பாசுரத்திலேயே முதல்லையே சொல்கிறார், மனநகமல மர மலர்மி செய்யழு தரும். அப்போ அந்த ஆத்ம ஞானம் எப்போ வரும், அந்த மனசிலே இருக்கிறதான மலமான அழுக்கான அந்த அகங்காரமும் மமகாரமும் போகணும், அப்போ தான் ஆத்ம ஞானம் பிறக்கும். ஆத்ம ஞானம் பிறந்தால் ஒழிய ஐஸ்வர்யத்தில் உபேட்சை பிறக்காது. ஆத்ம ஞானம் வரலன்னா இந்த பணம் காசு சௌகரியம்னு சொல்கிறோமே ஐஸ்வர்யம், அதிலே ஒரு வெறுப்பு வராது. ஐஸ்வர்யத்தில் உபேட்சை பிறந்தால் ஒழிய பகவத் விஷயத்தில் பிரேமம் பிறக்காது. காசு காசு பணம் இதிலேயே அலைஞ்சுண்டு சொத்து சௌகரியம்னு இருந்தால் எம்பெருமான் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம், அதனாலே பகவத் விஷயத்திலே நமக்கு ஒரு பிரேமம் உண்டாகாது. பகவத் விஷயத்தில் பிரேமம் பிறந்தாலொழிய விஷயாந்தர் ருச்சி விடாது. இப்போ பகவான் மேலே நம்ம பக்தி வர வர விஷயாந்தரங்களில் இருக்கிற ருச்சி, இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற ருச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும். விஷயாந்தர ருச்சி விட்டாலொழிய பாரதந்திரியம் பிறக்காது. அப்போது இந்த மற்ற விஷயாந்தரங்களிலே இருக்கிற அந்த வாசனை ருச்சியை நாம் விட்டோம்னா தான் நமக்கு பாரதந்திரியம், நான் இன்னொருத்தனுக்கு அடிமை அப்படிங்கிறது பிறக்கும். பாரதந்திரியம் பிறந்தால் ஒழிய அர்த்த காமராக துவேஷாதிகள் ஒழியாது. காசு பணம் சேர்த்துக்கணும், நல்ல சுகத்தை அடையணும், நல்ல பொண்டாட்டி வேணும், இது வேணும்னு இப்படி கண்டதில் ஆசைப்படுறோம், அப்புறம் அது நமக்கு கிடைக்காதனால ராகத்வேஷாதிகள் இதெல்லாம் போகணுன்னா பாரதந்திரியம் வந்துடுத்துன்னா
இந்த அர்த்தகாமராகத்வேஷாதிகள் தானே போயிடும். அர்த்தகாமராகத்வேஷாதிகள் ஒழிந்தால் ஒழிய ஸ்ரீ வைஷ்ணவத்வம் கைகூடாது. இப்போ இந்த அர்த்தகாமராகத்வேஷாதிகள்லாம் நம்மளை விட்டு தொலைஞ்சாதான் நாம் ஒரு நல்ல ஸ்ரீ வைஷ்ணவனாக ஆவோம். அப்போ தான் வைஷ்ணவத்துவம் நம்மக்கிட்ட இருக்கும். ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் கூடாமல் சாத்வீக பரிகிரகம் பிறக்காது. இப்படி தன்னை வைஷ்ணவனாக எவனொருவன் ஆக்கிக்கொள்ளவில்லையோ அவனுக்கு இந்த சாதுக்களுடைய சம்சர்க்கம் உருக்காலும் ஏற்படாது, அந்த சாத்வீக பரிகிரகம் உண்டாகாது. சாத்வீக பரிகிரகம் பிறக்கலேன்னு வச்சுங்கோ, அவனுக்கு பாகவத பரிகிரகம் பிறக்காது. பாகவத பரிகிரகம் பிறக்கலேன்னா அவனுக்கு பகவத் பரிகிரகமும் பிறக்காது. பகவத் பரிகிரகம் பிறக்கலேன்னா அப்போது அவனுக்கு அனன்ய பிரயோஜனம் உண்டாகாது. அப்படி அனன்ய பிரயோஜனம் ஒருத்தனுக்கு சித்திக்கலைன்னா அவனை ஒரு காலம் அனன்யார்க சேஷனாக முடியாது. இப்போ அனன்யார்க சேஷனாக அவன் ஆலேன்னா அனன்யார்க சரணனாக ஆக முடியாது. அப்படி அனன்யார்க சரணன் ஆகாவிட்டால் அவன் ஒரு காலம் அதிகாரி புருஷனாக மாட்டான். அதிகாரி புருஷனாகாவிட்டால் அவனுக்கு திருமந்திரம் கைகூடாது. திருமந்திரம் கைகூடாவிட்டால் பிரபத்தியாகிற உபாயம் அவனுக்கு கைகூடாது. அந்த பிரபத்தியாகி ஆன உபாயம் கைகூடாமல் அதை அவன் பண்ணாமலோ போனால் அவனுக்கு மோட்சமாகிற பரமபதம் கிட்டாது, ஒரு காலும் கிடைக்காது. இதை தான் அந்த அனன்யார்க சேஷத்துவத்தினுடைய ஒரு விரிவாக்கமான ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கா. அதனால் இந்த 18 விஷயங்களையும் கூடிய வரைக்கும் எல்லாத்தையும் நம்மளால் பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அது எத்தனை பிரயத்தனப்படப்படப்பட கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அது மாதிரி வரணும்னு அடியன் சர்வேஸ்வரனை பிரார்த்திக்கிறேன். சதமகமணி நீலாச்சாருகல்ஹாரகஸ்தா ஸ்தனபரண மீதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அழகமீதாபிரா கிருஷ்ணநாதா விலசதீர்த்தி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா கவிதார்கியசம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.